இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் ஆஃபர்ஸ் எல்லாம் அமேசானுடைய கிரேட் இண்டியன் சேல் 26ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும் போது அதுல எக்கச்சக்கமான மொபைல்ஸ்க்கு செம சூப்பரான ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படி என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது பார்த்துருவோமா? அமேசான்ல ஆஃபர் சேல் போடுறாங்க அப்படின்னாலே ஃபிளிப்கார்ட்லயுமே ஆஃபர் சேல் வரும், அதுலயுமே பிக் பில்லியன் டே சேல் போடுறாங்க. ஃபிளிப்கார்ட்டை பத்தியுமே நம்ம டீடைல்டா கவர் பண்ணுவோம். அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க கார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருப்பேன். ஃபிளிப்கார்ட் ஆஃபர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை செக் பண்ணி பாருங்க. அது போக ஏதாவது பெரிய ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்முடைய ட்விட்டர், வாட்ஸ்அப் சேனல் இது ரெண்டுலயுமே அப்டேட் பண்ணுவோம் ஆஃபர் சேல் வரும்போது. அதனால தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. இப்போ இந்த அமேசானுடைய கிரேட் இண்டியன் சேல் பாத்தீங்கன்னா 27ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஒருவேளை நீங்க பிரைம் மெம்பரா இருந்தீங்க அப்படின்னா 26ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆகுது. ஒருவேளை உங்ககிட்ட பிரைம் அக்கௌண்ட் இல்ல அப்படின்னா கூட பிரைம் மெம்பர் யாராவது வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க அக்கௌண்ட்டை வாங்கி ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள் இருக்கிற அதே ஆஃபர் ரெண்டாவது நாள் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுல ஃபர்ஸ்ட் ஆஃபரா ஐபோன் தான் எல்லாருமே பயங்கரமா எதிர்பார்ப்பாங்க. ஐபோனோட 13 வந்து இந்த டைம் 38,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு அமேசான்ல சேல் பண்ண போறாங்க. ஐபோன் 13, 14, 15 இதுக்கெல்லாம் பெரிய அளவுல டிஃபரன்ஸ் கிடையாது. இருந்தாலுமே 14 என்ன பிரைஸ்க்கு வரப்போகுது அப்படிங்கறத பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்க. ஐபோன் 13 வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மலா 45,000 ரூபாயில சேல் பண்ணுவாங்க, இப்போ ஒரு 8,000 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்குது. இப்போ நம்ம பாக்குற இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே அமேசானை பொறுத்தவரைக்கும் கூப்பன் ஆஃபர், கார்டு ஆஃபர் அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் வந்து கொடுப்பாங்க. அதனால நீங்க வாங்க போற பொருளுக்கு கூப்பன் ஆஃபர் என்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்து அந்த கூப்பனை செலக்ட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன கார்டு ஆஃபர், இப்போ வந்து எஸ்பிஐ கார்டு போட்டிருக்காங்க பட் அடுத்தடுத்து டேஸ் வரும்போது சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்க வாங்கும் போது என்ன கார்டு ஆஃபர் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அந்த கார்டை யூஸ் பண்ணீங்கன்னா தான் நம்ம சொல்ற பிரைஸுக்கு அந்த ப்ராடக்டை வாங்க முடியும். அடுத்து சாம்சங்கோட பிளாக்ஷிப் மொபைலான சாம்சங் கேலக்சி S23 Ultra. இந்த மொபைல் நார்மலா 80,000 ரூபாய், 85,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ஆஃபர்ல 69,000 ரூபாய்க்கு கிடைக்க போகுது. ஸோ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா ஒரு பெஸ்டான பிளாக்ஷிப் லெவல் மொபைல். அதுபோல் S23க்கும் S24க்கும் பெரிய அளவில் அப்கிரேட்லாம் கிடையாது. அந்த AI ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத வச்சு தான் பயங்கரமாக உருட்டினாங்க. அப்புறம் அந்த ப்ராசஸரில் சேஞ்சஸ் இருக்கும். மற்றபடி கிட்டத்தட்ட சேமான விஷயங்கள் எல்லாமே இந்த மொபைல்லையும் கிடைக்குது. அதனால ஒரு பெஸ்ட் பிளாக்ஷிப் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த மொபைலை செக் பண்ணி பாருங்க. அடுத்து 50,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்குள்ள எனக்கு ஒரு பெஸ்ட் கேமரா எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஷாமியோட 14. இந்த மொபைல் நார்மலாக 60,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா 48,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட் வாங்கிக்க முடியும். ஸோ ஓரளவு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு பெஸ்ட் கேமரா மொபைல் வேணும்னா இதை செக் பண்ணி பாருங்க. அடுத்து 40,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்குள்ள ஒன் பிளஸ்லேயே ஒரு பெஸ்ட் மொபைல் அப்படின்னா ஒன் பிளஸோட 12R சொல்லலாம். நார்மலாக இந்த மொபைல் 40,000 ரூபாய்க்கு மேலே சேல் பண்ணுவாங்க பட் இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா 35,250 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். பெரிய அளவில் ஆஃபர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே கார்டு ஆஃபர் இதெல்லாம் கொடுத்து 38,000 ரூபாய், 37,000 ரூபாய் வரைக்கும் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா டிஸ்கவுண்ட் கிடைக்குது. பட் ஒன் பிளஸ் மொபைல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கிரீன் லைன் இஷ்யூ ரொம்பவே அதிகமாக வருது. இப்போ மதர் போர்டு இஷ்யூ வேற புதுசாக சேர்ந்துருக்குது போக்கோ மாதிரி. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஓகே, பெருசாக பிரச்சனை இல்லை, இருந்தாலும் பெஸ்ட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை செக் பண்ணி பாருங்க. எனக்கு அவ்வளோ பட்ஜெட்லாம் இல்லை ப்ரோ, 30,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்குள்ள ஒன் பிளஸ் மொபைல் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் பிளஸோட 11R 5G. நார்மலாக இந்த மொபைல் இதே பிரைஸ் செக்மெண்ட் கிட்ட தான் பெரும்பாலான டைம் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போவும் ஆஃபரில் 26,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட் கிட்ட சேல் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஃபிளாக்ஷிப் லெவல் மொபைல் வந்து ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைலை செக் பண்ணி பாருங்க. கொஞ்சம் ஓல்டு தான், இருந்தாலும் பிரைஸுக்கு ஒர்த்தான விஷயங்கள் இருக்கு. அடுத்து 30,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்குள்ளே எனக்கு லேட்டஸ்டான ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரியல்மியோட GT 65G. நார்மலாக இந்த மொபைல் 30,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ கார்டு ஆஃபர், கூப்பன் ஆஃபர் எல்லாம் சேர்த்து 25,500 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா 27,000 ரூபாய் வரைக்கும் ஆஃபர்ல கொடுத்துட்டாங்க, 4,000 ரூபாய் வரைக்கும் கூப்பன் ஆஃபர் இதெல்லாம் போட்டாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 1,500 ரூபாய் டிஸ்கவுண்டோட 25,500 தான் கிடைக்குது. 20,000 ரூபாய் வரைக்கும் கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன் பட் 25,500 இந்த மொபைல் ஒர்த்தான மொபைல் தான். அடுத்து 25,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்குள்ள பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸோட NOT CE 4 5G லேட்டஸ்டாக தான் லான்ச் பண்ணாங்க. இது நார்மலாக 25,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா 22,250 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். அதுபோக இந்த மொபைலுக்கு ஒன் பிளஸோட NOT BUDS 2R ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதனால இந்த ஆஃபரை செக் பண்ணி பாருங்க. பட் இந்த மொபைலுமே கிரீன் லைன் இந்த மாதிரியான இஷ்யூ எல்லாம் இருக்க தான் செய்யுது. இல்லை எனக்கு கொஞ்சம் ஓல்டாக இருந்தாலும் இன்னும் பெட்டரான பிரைஸில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன் பிளஸோட NOT CE 3 பார்த்தா பெரிய அளவில் ஆஃபரில் எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா 16,750 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். ஸோ இந்த செக்மெண்ட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதையும் செக் பண்ணி பாருங்க. கேமராட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். பட் இதே பிரைஸ் செக்மெண்ட் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பிளஸ் லேட்டஸ்டாக லான்ச் பண்ண NOT CE 4 Lite 5G, NOT CE 3 Lite 5G இதெல்லாமே சேல் பண்ணுறாங்க. பட் அந்த மொபைல் பக்கம்லாம் போயிட வேணாம், ஏன்னா அதில் இருக்கிறது என்னமோ Snapdragon 695, அதை விட CE 3 வந்து உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து 20,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்குள்ள பெஸ்ட் மொபைல் அப்படின்னா IQ Z9 5G, IQ Z9 S 5G. ரெண்டுக்கும்
பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் கிடையாது. இருந்தாலுமே Z9 S5G வந்து அந்த கவுட் டிஸ்பிளே வச்சு பெரிய அளவில் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. Z9 S5G வாங்குறத விட Z9 5G வாங்குறது தான் புத்திசாலித்தனம் நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலுமே அது உங்களோட விருப்பம் தான். Z9 S வந்து 20,000 ரூபாய் பிரைஸுக்குள்ள சேல் பண்ணுறாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா 17,500 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். ஸோ ஒரு சூப்பரான மொபைல் கவுட் டிஸ்பிளேட இந்த செக்மெண்ட்ல வேணும்னா இதை செக் பண்ணி பாருங்க. இல்லை எனக்கு கவுட் எல்லாம் வேணும், ஃபிளாட்டான டிஸ்பிளேவே போதும், ஆனால் பெஸ்டான மொபைலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐக்கோட Z9 5G இதுவுமே 20,000 ரூபாயில் சேல் பண்ணுவாங்க. பட் இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா 16,000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். ஸோ 16,000 ரூபாய்க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைல் இல்லை, இதை விட எனக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த விதத்தில் ஏதாவது பெஸ்ட் மொபைல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா போக்கோட X6 5G நார்மலாக 20,000 ரூபாய் பிரைஸுக்கு மேலே சேல் பண்ணுவாங்க. பட் இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா 15,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் ஆஃபரில் சேல் பண்ண போகிறாங்க. ஸோ போக்கோ அப்படின்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியல, இந்த செக்மெண்ட்ல பெஸ்ட் மொபைல் வேணும் அப்படின்னா இதை செக் பண்ணி பாருங்க. அடுத்து 15,000 ரூபாய் பிரைஸுக்கு முன்கிட்டே உங்களுக்கு 90 FPS கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரியல்மியோட Nerzo 70 Turbo 5G இந்த மொபைல் லான்ச் பண்ணது 18,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. இப்போ கார்ட் ஆஃபர் கூப்பன் ஆஃபர் எல்லாம் கொடுத்து 15,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. லான்ச் ஆஃபராகவே 15,000 ரூபாய்க்கு தான் வந்தது, அதனால இதுக்கு பெரிய ஆஃபர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதனால அடுத்தடுத்து நீங்கள் 15,000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். இருந்தாலுமே இந்த டைமில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இதை செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து 15,000 ரூபாய் பிரைஸுக்கு மேலே இருக்கக்கூடிய ரெண்டு மொபைலுக்கான பிரைஸ் வந்து இந்த மொபைல் ரிவீல் பண்ணல. ஒன்று ஐக்கியோட Z9 X5G, இன்னொன்று போக்கோட X6 Neo 5G. இந்த ரெண்டு மொபைலுக்கும் பெரிய அளவில் ஆஃபர் கொடுப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்குறேன். அதனால தான் பிரைஸ் வந்து இன்னைக்கு தேதி வரைக்குமே ரிவீல் பண்ணல. அதனால எப்படி பார்த்தாலுமே ஒரு 11,000 ரூபாய் இந்த பிரைஸுக்கு முன்கிட்ட இந்த ரெண்டு மொபைலே எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி வந்தது அப்படின்னா எல்லா விதத்திலுமே பெஸ்ட்டாக ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸோட வேணும்னா போக்கோ செக் பண்ணி பாருங்க. இல்லை எல்சிடி டிஸ்பிளேவாக இருந்தாலும் ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸோட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐக்கியோட Z9 X5G-யை செக் பண்ணி பாருங்க. இதோட பிரைஸ் ரிவீல் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய ட்விட்டர் வாட்ஸ்அப் சேனல் இது ரெண்டுலேயுமே அப்டேட் பண்ணுவேன், தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து சாம்சங் லவர்ஸ்க்கு ஒரு செம்மையான ஆஃபர் நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்கோம். சாம்சங் கலெக்சி M35 5G-யை இப்போ வாங்காதீங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருந்தோம். சொன்ன மாதிரியே ஒரு சூப்பரான ஆஃபர் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த மொபைல் 20,000 ரூபாய் பிரைஸுக்கு முன்பு லான்ச் பண்ணாங்க. பட் இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா 13,750 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். ஸோ சாம்சங்ல இருந்து ஆம்லெட் டிஸ்பிளே, பெஸ்டான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ், ஏகப்பட்ட சாஃப்ட்வேர் அப்டேட், ஒரு சூப்பரான பேட்டரி பேக்கப், ஒரு டீசென்டான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், ஆனால் எக்ஸினாஸ் ப்ராசஸர். ஸோ இதெல்லாத்தையுமே சேர்த்து 20,000 ரூபாய் மொபைல 13,750 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஸோ சாம்சங் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைல செக் பண்ணி பாருங்க, பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து 10,000 ரூபாய் பிரைஸுக்கு முன்கிட்ட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரியல்மியோட Nerzo 70 X5G. இது கொஞ்சம் ஓவர் பிரைஸ்டு மொபைல் தான், 15,000 ரூபாய் பிரைஸுக்கு முன்கிட்ட லான்ச் பண்ணாங்க. பட் இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா 11,250 ரூபாய்க்கு கிடைக்குது. ஸோ ரியல்மியில் வேணும்னா மட்டும் செக் பண்ணி பாருங்க. இல்லை அப்படின்னா போக்கோட M6 Pro 5G இருக்கு. இந்த மொபைல் நார்மலாக 11,000 ரூபாய் பிரைஸுக்கு முன்பு லான்ச் பண்ணாங்க, 10,000 ரூபாயில் நிறைய டைம் ஆஃபரில் சேல் பண்ணாங்க. இப்போ 9,500 ரூபாய் போட்டிருக்காங்க. அது போக கார்டு ஆஃபரை யூஸ் பண்ணிங்கன்னா 8,500 ரூபாய்க்கு வாங்க முடியும். ஸோ 8,500 ரூபாய்க்கு ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸரோட எல்லா விதத்திலுமே ஒரு பெஸ்ட் மொபைல். பட் போக்கோ பிராண்ட் அது உங்களுக்கு ஓகேனா செக் பண்ணி பாருங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் எல்லாமே தப்பாக போட்டிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட் அமேசான் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இங்கே கார்டில் கொடுத்துருங்க, செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்லாம் நடக்கும், பொருள் கூட மாறி வரும். அதனால் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். அடுத்து 10,000 ரூபாய்க்குள்ளே நிறைய பேர் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மொபைல் வந்து ஐக்கியோட Z9 Lite 5G. இந்த மொபைலுக்கு ஆஃபர் அப்படின்னு எதுவுமே கொடுக்கல, நார்மலாக 10,000 ரூபாய்க்கு தான் சேல் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 500 ரூபாய் டிஸ்கவுண்டோட 9,500 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். அதனால் இது பெரிய ஆஃபர் கிடையாது. அடுத்து ரெட்மியோட 13C 5G இதுவுமே பெரிய ஆஃபர் அப்படின்னு சொல்ல முடியாது. இதை விட போக்கோட M6 Pro 5G வாங்குறது தான் பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே ஒரு சிலர் எனக்கு போக்கோலாம் வேணாம், ரெட்மி தான் வேணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க 10,000 ரூபாய்க்கு மேலே சேல் பண்ணக்கூடிய மொபைல் இப்போ 9,000 ரூபாய்க்கு ஆஃபரில் அவைலபிளாக இருக்கு. ஸோ 5G-லே கம்மியான பிரைஸுக்கு மேலே கிடைக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மொபைல் இது. அடுத்து என்ட்ரி லெவலில் ஃபஸ்ட் டைம் ஸ்மார்ட் ஃபோன் யூசர் இல்லை ஸ்லோ யூசருக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெக்னோட POP 8. இந்த மொபைல் பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக 7,000 ரூபாய் பிரைஸுக்கு உள்ள சேல் பண்ணுவாங்க. இப்போ எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா 6,200 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். பட் எனக்கு டெக்னோலாம் வேணாம், ரியல்மி மாதிரி பிராண்டில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரியல்மியோட Nerzo N61 இந்த மொபைல் நார்மலாக 7,500 ரூபாய் பிரைஸுக்கு உள்ள சேல் பண்ணுவாங்க. இப்போ கார்டு ஆஃபர் எல்லா ஆஃபருமே யூஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா 6,000 ரூபாய் பிரைஸுக்கு முன்பு வாங்கிக்க முடியும். 6,000 ரூபாய் பிரைஸுக்கு முன்பு ஸ்லோ யூசருக்கு ஒரு என்ட்ரி லெவல் செக்மெண்ட்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா இதை செக் பண்ணி பாருங்க. இதை தவிர்த்து நிறைய மொபைலுக்கு ஆஃபர் அது இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அதெல்லாம் பெஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த ஆஃபர் வந்து இதோட முடிஞ்சிடாது, அடுத்தடுத்து கொண்டு போயிட்டே தான் இருப்பாங்க. பட் பெரிய அளவில் ஆஃபர் கொடுக்கறது ஃபர்ஸ்ட் நாளே முடியறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. அதனால எவ்வளவு சீக்கிரம் வாங்க முடியுமோ அதை வாங்கிக்கோங்க. மற்ற ஆஃபர்ஸ் எல்லாம் தீபாவளி வரைக்குமே எக்ஸ்டெண்ட் ஆகும், உங்களுக்கு பணம் வரும்போது வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இதை தவிர்த்து நான் இந்த ஆஃபர்ல ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அப்படி ஏதாவது பெஸ்டான ஆஃபர்ஸ்ல அவைலபிளா இருந்தா அது என்ன மொபைல், அதுக்கு என்ன மாதிரியான ஆஃபர்ஸ்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத டீடைலாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.